அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். வெட்டிக்கும் பேனா சிலை விவகாரம் கொதித்தெழுந்த பொதுமக்கள் சிக்கிய சில்மிஷ திமுக ஒன்றிய செயலாளர் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், எழுதாத பேனாவுக்கு எதுக்கு 80 கோடி ரூபாயில செலவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில இன்று நடத்தப்பட்ட பொதுமக்களினுடைய ஆலோசனை அந்த கூட்டத்துல கலைஞரினுடைய அந்த பேனா சிலைக்கு எதிராக எக்கச்சக்கமான மக்கள் பெரிய அளவுக்கு வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. திருவள்ளுவரை விட என்ன கலைஞர் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரியும் ஒரு பேசக்கூடிய ஒரு வீடியோவும் இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கலைஞரினுடைய பேனா சிலையை நீங்க வச்சீங்க அப்படின்னா அதை எப்படி நாங்கள் தகர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் சீமானும் இப்ப பேசியிருக்கிறது கலைஞரினுடைய பேனா சிலைக்கு எதிராக திரும்பி இருக்கு. இரண்டாவது விஷயம், ஏப்பா திமுகவில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் கூட ஒழுங்கா இருக்க மாட்டீங்களா? இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் கோவிலுக்கு போனதுக்காக அந்த அளவுக்கு சாதி ரீதியா தாக்குதல் தாக்கி பேசியிருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியா இன்னொரு ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் ஒரு பெண்மணி கிட்ட எனக்கு சின்ன பொண்ணு அனுப்புங்க, போன முறை அனுப்புனவங்க சரியாகலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமா பேசக்கூடிய ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கு. முதல் விஷயம், கலைஞரினுடைய பேனா சிலை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஒரு அறிவிப்பை திமுக அரசு வெளியிட்ட உடனே எக்கச்சக்கமான பொதுமக்கள் எக்கச்சக்கமான நபர்கள் எதுக்கு இந்த ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க காசுல நீங்க செலவைங்க, எது வேணாலும் பண்ணுங்க, அதுவும் எங்களுடைய காசுல எங்களுடைய பொதுமக்களினுடைய வரிப்பணத்துல எழுதாத ஒரு பேனாவுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. குறிப்பா சொல்ல போனா 81 கோடி ரூபாய் செலவுல கலைஞரினுடைய சமாதி இருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து மெரினாவினுடைய கருணாநிதி நினைவிடத்துல இருந்து 360 மீட்டர் தொலைவுல நடுக்கடல்ல இந்த ஒரு சிலையை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சுமார் 650 மீட்டர் அந்த சிலையை பார்க்கறதுக்காக கண்ணாடி பாலமும் அமைக்கிறாங்க. அந்த கண்ணாடி பாலம் நிலத்தின் மீது ஒரு 290 மீட்டர் இருக்கும், கடலின் மீது பார்த்தீங்கன்னா 360 மீட்டர் இருக்கும். அப்படியே அங்கிருந்து நம்ம நேராக போயிட்டு கலைஞரினுடைய பேராசிரியை பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஏற்கனவே மத்திய சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழு ஒரு அறிவுறுத்தல ஊர்த்திருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க பேனா செலவு வைக்கிறதெல்லாம் ஓகேங்க, பொதுமக்கள் கிட்ட கருத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்துல எக்கச்சக்கமானவங்க இந்த கலைஞரினுடைய பேனா சிலைக்கு எதிராக கடுமையான அளவுக்கு போர்க்கொடி உயர்த்திருக்காங்க. இப்ப இவங்க சிலை அமைக்கிறது 137 அடி, யாரும் கூட 42 மீட்டர், 137 அடி. அப்ப வள்ளுவரோட பெரியவரா கலைஞர் கருணாநிதி? பெரியவரா? பெரியவரா? பெரிய உலகத்துக்கு உலகத்துக்கு இறையாண்மை கட்டி வருது. திருவள்ளுவர் உங்களுக்காக சார் இந்த வீடியோ தான். இது மட்டும் இல்லாம அங்க பேசவே விடாத அளவுக்கு திமுகவுடைய நபர்கள் பெரிய அளவுக்கு சூழ்ந்து கொண்டு பெரிய அளவுக்கு வந்து அங்க கருத்துக்களை சொல்றவங்க, சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், கடல்ல வந்து இந்த சிலை இருக்கிறதுனால கடல்ல இருக்கக்கூடிய நம்முடைய உயிரினங்கள், கடல் வாழ் உயிரினங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், கடல்ல இந்த நெகிழிகளை போடுறது பிளாஸ்டிக்ல போடுறதுனால ஏற்கனவே கடல் பெரிய அளவுக்கு கெட்டு குட்டிச்சோரா போயிருக்கு. இந்த நிலையில மறுபடியும் சிலையை நீங்க அமைச்சிங்க அப்படின்னா போய் பார்க்கக்கூடியவர்கள் அங்க பிளாஸ்டிக்களை தூக்கி போடக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கடல்ல பேனா சிலை வைக்கிறதுக்கு எதிராக எக்கச்சக்கமான நபர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், கடல் மீது பற்று கொண்ட நபர்கள், கடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களின் மீது பற்று கொண்ட நபர்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த நபர்கள் அவங்களை பேச விடாம அவங்களை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டா ஆக்கக்கூடிய வகையில சில பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் சீமான் அவர்களை பேசவே விடாம அந்த பேனா சிலைக்கு எதிராக பேசின சீமானுக்கு எதிராக திமுகவுடைய நபர்கள் கோஷத்தை போட்டு அவர் அங்கிருந்து குண்டு கட்டா வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு நிலையும் உருவாகியிருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் கருத்து கேட்பு கூட்டம், அதாவது பொதுமக்கள் கருத்து கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நடத்தப்பட்டது. அதுல முழுக்க முழுக்க திமுகவுடைய நிர்வாகிகளை உள்ள நிரப்பி வச்சுட்டு அவங்க சொல்றதின் அடிப்படையில் எப்படி இவங்க கருத்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எந்த கட்சியும் சாராத பொதுமக்களின் பொதுமக்கள் கிட்ட தான் இந்த கருத்து கேட்பே நடத்தி இருக்கணும். ஆனா அதையும் மீறி வந்த ஒரு சில பொதுமக்களை திமுகவுடைய நபர்கள் மிரட்டக்கூடிய தோணியிலையோ அவங்கள வந்து
கத்திய கூப்பாடு போட்டு அவங்களை வெளியில முடுக்கக்கூடிய தோணிலையும் வந்து பாத்தீங்கன்னா சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்றது, இதெல்லாம் ஜனநாயக நாடா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு தரம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. பள்ளிக்கூடங்களை பெரிய அளவுக்கு பழுதடைந்த பள்ளிக்கூடங்களை கட்ட முடியாத நிலையில் இருந்துட்டு இருக்கோம். இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. மருத்துவத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது, பல விஷயங்கள், ஓய்வூதியம், அதாவது வயதானவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த அரசு இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு எழுதாத பேனாவுக்கு 80 கோடி வந்து செலவு பண்றது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம எழுதுறோம் இல்லைங்களா, கையில் எழுதக்கூடிய பேனாவை நம்ம வைத்து சரஸ்வதி பூஜை போடுவதை முட்டாள்தனம் மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடியவர்கள், எழுதாத பேனாவுக்கு இவங்க வந்து 80 கோடியை செலவு பண்றாங்க, கேட்டா அதை பகுத்தறிவுன்னு சொல்றாங்க. என்ன கொடுமை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பா இந்த ஒரு பேனா சிலை வைப்பதன் மூலமா பொதுமக்களினுடைய அந்த கருத்துக்களையும் பொதுமக்களினுடைய எதிர்ப்பையும் சமூக ஆர்வலர்களுடைய எதிர்ப்பையும் மீறி பேனா சிலை நிறுவப்பட்டா கண்டிப்பா அது திமுகவுக்கு எதிராக தான் வந்து முடியும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இரண்டாவது விஷயம், திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு ஆடியோ உங்களுக்கு மெர்ஜ் பண்ற, அந்த ஆடியோ நீங்க பாருங்களேன். ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார், ஏதோ இருக்கேன். சிதம்பரம் பேசக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தினுடைய மேற்கு ஒன்றிய செயலாளரான சேது ரவிக்குமார். ஏற்கனவே நீங்க வந்து அனுப்பின பொண்ணு சரியில்லை, இப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா சின்ன பெண்ணா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இந்த ஒரு ஆடியோ இப்ப சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னையா இது, திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இப்படியே மாட்டிட்டே இருக்கீங்களே, இப்பதான் ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு பட்டியல் சமூகம் ஒரு இளைஞரை போட்டு அந்த அளவுக்கு அடிச்சிருந்தாரு, அந்த அளவுக்கு சாதி ரீதியா தாக்கி பேசியிருந்தாரு, அதனுடைய தொடர்ச்சியா இன்னொரு ஒன்றிய செயலாளர் அஜால் குஜால் வேலையை பண்ணிட்டு இருக்காரு. என்ன கொடுமை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.